நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நல்லுள்ளங்கள் அனைவரையும் வரவேற்று மகிழ்வதற்காக வேண்டி ஐக்கிய சமாதான பேரவையினுடைய நிறுவனர் மௌலானா ஹாமித் பக்ரி மன்பைய ஹசரத் அவர்களை அன்போடு வரவேற்புரை ஆற்ற அழைக்கின்றேன். الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أفضل المرسلين سيدنا محمد وآله وصحبه أجمعين அலகில அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய நாமம் போற்றி உலகெல்லாம் படைத்தே உயர்வுறக் காக்கும் புலமையோன் தனக்கே புகழெல்லாம் உரிய அலகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையே இனிய பேர் இறையே முடிவு நாள் அதனின் முழு முதல் அரசே அடியேம் யாமுன் அடியினை தொழுதோம் நன்னெறி மீதம்மை நடத்துவாயாக நின் அருள் பொழிந்த நேயர்தம் நெறியில் நின் கதம் கொண்டோர் நெறிவிட்டகண்டோர் செல்நெறி அண்டது செம்நெறி அன்றே சாந்தி கலந்த சமாதானம் சத்திய பேரொளி இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் அவர்களின் தோழர்கள் இங்கு கூடியிருக்கிற அத்தனை நெஞ்சங்கள் மீதும் வல்லோனின் சாந்தியும் சமாதானமும் சூழட்டுமாக என்று ஆரம்பத்தில் பிரார்த்தித்து கொண்டவனாக என்னுடைய வரவேற்புரையை துவங்குகிறேன். அகிலத்தின் அருகொடை அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதூறு செய்து மதப்பகைமை வளர்த்து அரசியல் ஆதாயம் அடைய துடிக்கும் வகுப்புவாதிகளின் வெறுப்பரசியலை வேரறுப்போம் மாபெரும் கவன ஈர்ப்பு மாநாடு இதோ சிறப்பாக துவங்கியிருக்கிறது. இந்த மாநாட்டின் நோக்கம் என்ன? இந்த மாநாட்டினால் நாம் அடைய போகிற பயன்கள் என்ன? மனித குலத்திற்கு இந்த மாநாட்டின் வழியாக நாம் சொல்ல போகிற செய்தி என்ன? உங்களுடைய மேலான கவனத்திற்கு ஒரு சில வார்த்தைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். அன்பான என் சமுதாய சொந்தங்களே, பல் சமய நண்பர்களே, நம்முடைய தொப்புள் குடி உறவுகளே, திராவிட பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய தமிழ் நெஞ்சங்களே, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவ வாஞ்சை, மனித நேயம், உலகளாவிய ஒற்றுமை இவற்றையே தம் வாழ்வில் இலட்சியங்களாக கொண்டு இறைவனால் அனுப்பப்பெற்ற இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கான மட்டும் ஒரு மார்க்க நெறி போதிக்கக்கூடிய போதகர் இல்லை. முஸ்லிம்களுக்காக மட்டும் அவர்கள் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி இல்லை. அவர்கள் மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, தேசங்களை கடந்து, மொழிகளை கடந்து, நிறங்களை கடந்து ஒட்டுமொத்த மனிதகுலமும் நல்வழி பெறுவதற்காக, பண்பாடு பெறுவதற்காக, ஒழுக்க வாழ்க்கையை பேணி வாழ்வதற்காக, ஒருவருக்கொருவர் அண்ணன் தம்பிகளாக உறவு கொண்டு, பாசம் கொண்டு, ஒருவருக்கொருவர் உதவக்கூடியவர்களாக, எல்லோரும் பிறப்புக்கும் எல்லா சமூகத்திற்கும் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிற அந்த சகோதரத்துவத்தை, மனிதகுல ஒருமைப்பாட்டை போதிப்பதற்காக சாந்தி, சமாதானம், அமைதி, நேர்மை, தூய்மை, பணிவு, அடக்கம், நற்குணம் இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்று மனிதர்களை பண்படுத்தினார்கள். ஜாதி மோதல்களால், மனிதகுல வேறுபாடுகளால், தட்டுக்களால் ஏற்றத்தாழ்வு கற்பித்துக் கொண்டு வந்த அந்த கால அரபுலக மக்களுக்கு மத்தியில்
மனிதர்களே, மனிதர்களே, நீங்கள் யாரும் யாரை விடவும் உயர்ந்தவர்கள் இல்லை, தாழ்ந்தவர்கள் இல்லை. நீங்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல சமமானவர்கள். நீங்கள் யாரையும் தாழ்த்திவிடக் கூடாது, யாரையும் அடக்கிவிடக் கூடாது. நீங்கள் அனைவரும் ஒரே தாய்க்கு ஒரே தந்தைக்கு பிறந்த சகோதர சகோதரிகள். அந்த வாஞ்சையோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுக்குள்ளே பகைமை வரக்கூடாது, துவேஷம் வரக்கூடாது, வெறுப்புணர்ச்சி வரக்கூடாது என்கிற ஒரு நிலையில் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மனித குலத்திற்கு போதிப்பதற்காக அனுப்பப்பட்டு தன்னந்தனி மனிதராக இருந்து மனித குலத்தை நல்வழிப்படுத்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அழகிய நடைமுறையை மனித குலத்திற்கு வழங்கி கோடானு கோடி மக்களின் நெஞ்சங்களிலே நிறைந்திருந்து இன்றும் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்களை ஏற்காதவர்களாக இருந்தாலும் எல்லோருக்குமான அருக்குடையாக வாழ்ந்தவர்கள் தான் உத்தம திருநபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடக்கப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், வஞ்சிக்கப்பட்ட மக்கள் அத்தனை பேரையும் கை தூக்கிவிட்டு அவர்களை எல்லா துறைகளிலும் உயர்த்தி அவர்களை சமநிலைக்கு கொண்டு வருவதற்காக தம் இன்னுயிரை தியாகம் செய்து தம்முடைய இளமையை தியாகம் செய்து அப்படி வாழ்ந்து காட்டி லட்சோப லட்சம் கோடானு கோடி மக்களை அந்த பாதையில் அழைத்தவர்கள் தான் இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படிப்பட்ட அந்த இறுதி தூதரை யாரோ சிலர் வேறு கோணங்களில் பேசிவிடுகிற காரணத்தால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, கண்ணியமான வாழ்க்கையை, தூய்மையான வாழ்க்கையை கொச்சைப்படுத்தி அங்குமிங்குமாக ஒரு சிலர் பேசிவிடுகிற காரணத்தால் அவர்களுடைய அந்தஸ்துக்கோ மாண்புக்கோ புகழுக்கோ எந்த பங்கமும் ஏற்பட்டு விடுவதில்லை என்பதை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே எடுத்து சொல்லியிருக்கிறான். உலகம் சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய இதமான, இங்கிதமான, நளினமான, மென்மையான, அழகான பாதையை நோக்கி கோடானு கோடி மக்கள் வந்து கொண்டிருக்கிற அந்த நல்ல சூழலே இந்திய திருநாட்டிலே நாம் எல்லாம் மதங்களால் வேறுபட்டிருந்தாலும், சித்தாந்தங்களால் வேறுபட்டிருந்தாலும் நாம் அனைவருமே சகோதர வாஞ்சையோடு பழகி கொண்டிருக்கிற இந்த நிலையிலே அதற்கு குந்தகம் விளைவித்து பிரிவினையை ஏற்படுத்தி மோதல்களை ஏற்படுத்துவதற்கு யாரோ சிலர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் எந்த காரணம் கொண்டும் நம்முடைய தமிழ் சமுதாயம் நிச்சயமாக அதற்கு பலியாகிவிடாது என்பதை பறைசாற்றும் முகமாகத்தான் இங்கு நம்முடைய தலைவர்கள், சகோதர சமுதாயங்களை சார்ந்த தலைவர்கள், சன்மார்க்க முன்னோடிகள், பல்வேறு மதங்களை சார்ந்த மத குருமார்கள், சன்னியாசிகள், சாதுக்கள், தலைவர்கள், பிரபுக்கள், பிஷப்புகள் இங்கு வருகை தர இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய மகத்தான உரைகளை எல்லாம் செவியேற்பதற்காக நாம் எல்லாம் திரண்டு வந்திருக்கிறோம். எனவே இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற அத்தனை சமுதாய மக்களையும் நாங்கள் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபை, உலமாக்களின் சன்மார்க்க அறிஞர்களுடைய கட்டுக்குலையாத வலிமையான அந்த தலைமையின் கீழ் நடை போட்டு வருகிற தமிழ்நாடு ஜமாத்துல்லமா சபையினுடைய தலைமையின் கீழ் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை இஸ்லாமிய சமுதாய அரசியல் இயக்கங்களும் ஒன்று கூடி சகோதர சமுதாய தலைவர்களோடு நல்ல இணக்கமாக நடந்து மதசார்பற்ற முற்போக்கு சிந்தனையிலே திரண்டிருக்கிற தலைவர்கள் எல்லாம் இங்கு சமூகம் தர இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அனைவரையும் வரவேற்க காத்திருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு ஜமாத்துல்லமா சபையினுடைய தலைவர், இந்த மாநாட்டினுடைய தலைவர், மரியாதைக்குரிய மௌலானா பி ஏ ஹாஜா மொஹிதீன் பாக்கவி ஹசரத் அவர்களையும், முன்னிலை வகிக்கக்கூடிய சமுதாய அரசியல் இயக்கங்கள் கூட்டமைப்பினுடைய சங்கைக்குரிய தலைவர்களையும், நம்முடைய தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களையும், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் எம்பி அவர்களையும், சிபிஐனுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் முத்தரசன் அவர்களையும், சிபிஐஎம் உடைய தலைவர் நல்ல சிந்தனையாளர் தோழர் சு வெங்கடேசன் எம்பி அவர்களையும், சமூக ஊடக அணி காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த ஒருங்கிணைப்பாளர் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்களையும், ஜோதிமலை இறைப்பணி திருக்கூட்டத்தின் நிறுவனர் சிவத்திரு திருவடிக்குடில் சுவாமிகள் அவர்களையும்,
தமிழ் மையம் அமைப்பு நிறுவனர் அருட்தந்தை ஜெகத் கஸ்பர் ராஜ் அவர்களையும் இங்கு மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் நம்முடைய இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிகோ இருதயராஜ் அவர்களையும் இங்கு சமூகம் தரவி இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் நம்முடைய திருச்சி மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையினுடைய தனிப்பெரும் தலைவராக திகழ்கிற மரியாதைக்குரிய அல்லாமா பேரறிஞர் மௌலானா ரூஹுல் ஹக் ஹசரத் அவர்களையும் இங்கே இந்த மாவட்டத்தை சார்ந்த மாநகரத்தை சார்ந்த வட்டாரத்தை சார்ந்த தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திரண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை சமுதாய இயக்கங்களின் முன்னோடிகளையும் தொண்டர்களையும் சகோதர சமுதாய மக்கள் அத்தனை பேரையும் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் யாவரையும் இந்த மாநாட்டு குழுவினர் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் இந்த மகத்தான இந்த மாநாடு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு சாந்திக்கு, சமாதானத்திற்கு, அமைதிக்கு, மனிதகுல ஒற்றுமைக்கு, மதச்சார்பற்ற நல்ல சிந்தனைக்கு ஒரு பாடமாக அமைய, படிப்பினையாக அமைய, ஒரு முன்னோடியாக அமைய, மைல்கல்லாக அமைவதற்கு வல்ல இறைவன் துணை செய்வானாக என்று பிரார்த்தித்தவனாக, மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்றவனாக என்னுடைய வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.